ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஃபேண்ட்டோடைய ஸ்டிச்சிங் வீடியோ தான் போடுறேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த சுடியோடைய கட்டிங்கும் ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த நெக்கு கிட்டே வந்து இந்த ஃபேண்ட்டோடைய துணியை தான் நம்ம நெக் டிசைனாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபேண்ட் கிளாத்தில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ரெண்டு பார்ட்டை நம்ம எடுத்திருப்போம், பாட்டம் பீஸு கீழ் பீஸு. இந்த ரெண்டுமே அட்டாச்மெண்ட் பண்ணி எப்படி ஃப்ளீட் வைக்க போகிறோம், காலுக்கு வந்து எப்படி கேன்வாஷ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு இதில் ஸ்டிச் பண்ணி நான் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபேண்ட்டோடைய மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இந்த மெட்டீரியல் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு பீஸு ரைட் சைடு லெஃப்ட் சைடு கீழே இருக்கிற கால் பீஸை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா வச்சுட்டு உள் சைடாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் மேல் பக்கம் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணுற பக்கம் இதை வந்து ஒரு வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு நான் மடிக்கிறேன். இந்த மாதிரி மடித்து தைக்கும் பொழுது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து என்னென்னா, பிசுலாக இருந்ததுன்னா இன்னொரு மடிப்பு நம்ம மடிக்கிற மாதிரி இருக்கும். இது கரை சைடாக இருக்கிறதால நான் ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடித்து தைக்கிறேன். இப்போ இது ரெண்டு பீஸையுமே நம்ம வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு பிறகு வந்து நம்ம காலோடைய அளவு, கால் கிட்ட வந்து எப்படி கேன்வாஷ் வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆல்ரெடி நான் ஒரு கேன்வாஷ் எடுத்திருக்கேன், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு தைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேன்வாஷ் வச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் போடணும். ஏன்னா இந்த கால் இன்ச்சு நம்ம ஏன் மடிக்கிறோம் போது அந்த இடம் வந்து பிசுறா இருக்கிறதால வந்து நம்ம அதை மடிச்சு தைக்கும் போது வந்து இந்த பிசுறு உள்ள வந்துடும். இந்த மாதிரி கால் கிட்ட வந்து கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு மடிப்பும் மடிச்சுட்டு நம்மளை வந்து உள்ளே அந்த கேன்வாஷ் வந்து வெளியில் தெரியாதது போல் நம்ம உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி இது மாதிரி தைக்கும் பொழுது வந்து நம்ம அந்த இடம் தேய்ச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேய்ச்சி தைக்கும் பொழுது வந்து நம்ம அந்த காட்டன் துணியிலேருந்து அப்படியே படிஞ்சிடும். நமக்கு வந்து தைக்கும் பொழுதுமே வந்து மூவிங் வந்து கரெக்டாக முன்ன பின் ஆகாது, ஸ்ட்ரைட் தேயிலாக வரும். இந்த இடத்துல வந்து மொத்தம் 4 ஸ்டிச் போடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த 4 ஸ்டிச்சும் ஒரே லெவலாக இருக்குன்னு, ஈவனாக காலிஞ்சி காலிஞ்சில் செகண்ட் வந்து ஒரு தையல் மாரி இன்னொரு தையல் படாதது போல் நம்ம கரெக்டாக தைக்கணும். சப்போஸ் இது ஆரம்ப டைலரிங் கற்றுக்கு வந்து ஸ்கேல் இருந்தால் ஸ்கேலில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டு லைட்டாக கோடு போட்டு அது மேலே கூட நீங்கள் தையல் பழகலாம். இப்போ பாருங்கள், மேல் சைடு கீழ் சைடு தையல் போட்டோம். அதுக்கப்புறம் நடுவில் வந்து மிடிலில் தையல் போடணும். இப்போ இந்த மாதிரி கேன்வாஷ் தைக்கும் போது கால் கிட்ட வந்து ஸ்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கேன்வாஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். கேன்வாஷ் இல்லாமல் கூட நம்ம மடித்து தைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 4 தையலுமே போட்டுட்டோம். இப்போ வந்து கால் வந்து அந்த பாதம் கிட்ட வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ அந்த 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 பக்கம் எப்படி போகிற கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணுமோ அதே போல் வந்து நம்ம இந்த சைடுமே இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு கால் இதுவுமே வந்து கேன்வாஷ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ரெண்டுமே நான் வந்து கேன்வாஷ் வச்சு தைச்சிட்டேன். இப்போ ரெண்டு பீஸுக்குமே நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சிட்டேன். இப்போ வந்து மேலே அந்த பாட்டம் பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து மொத்தம் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கோம். 10 இன்ச்சு ஹைட்டும் அகலம் வந்து 12 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் வந்து ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், நல்ல நல்ல பக்கம் நல்ல பக்கமோ நல்ல பக்கமோ ஒன்றா இருக்கிற போல் நம்ம வந்து மேலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போவுமே தைக்கும் பொழுது நம்ம மடித்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி மடித்து தைக்கிறது வந்து நீங்கள் கவனமாக தைங்க. நார்மலாக வந்து முன்னாடி வந்து எப்படி தைப்போம்னா, 1 இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிட்டு ஸ்கேலில் கோடு போட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவோம். இது வந்து நான் ஒரு 1/2 இன்ச் வந்து டபுள் மடிப்பு மடிச்சுட்டு தைக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம மேல் பக்கமாக படிமான தையல் போடணும். ஒரு பக்கமாக எந்த பக்கம் துணி இருக்கோ அந்த பக்கம் துணியை வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து மேல் பக்கமாக படிமான தையல் போடணும். இப்போ இந்த துணி வந்து மூவ் ஆகாது. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன பண்ணி இங்கேருந்து கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு லைட்டாக 1/2 இன்ச்சு ஆஃப் ஃபோல்டிங்கும் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்கும் சொல்லிட்டு நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த இடம் வந்து நம்ம நாட் வந்து உள்ளே கோக்க போகிறோம். இந்த மாதிரி நாட் கோக்குற இடம் வந்து அந்த பிசு தெரியாமல் இருக்கிறதுக்காக 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும். இந்த ரெண்டு சைடுமே முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மேலே வந்து மடித்து தைக்க போகிறோம். 1 இன்ச்சுக்கு வந்து மடித்து 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சில் வந்து மடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போகிறோம். இந்த 1 இன்ச்சு தையல் எதுக்குன்னா, நம்ம அந்த நாடா கோக்கிறதுக்காக வந்து இந்த 1 இன்ச்சில் ஸ்ட்ரைட் தையல் போட போகிறோம்.
இது வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம செகண்ட் ஃபஸ்ட்டு பீஸும் செகண்ட் பீஸும் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம முன்னாடி தைச்சது வந்து ஃபஸ்ட்டு பீஸு, இது செகண்ட் பீஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பீஸுமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளீட் வச்சு தைப்போம். இந்த துணி வந்து அன்இவனாக வராதது போல் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்து தைக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக 1 இன்ச்சில் மார்க் பண்ணி நம்ம அங்கங்கே டிசியில் மார்க் பண்ணி நம்ம மடித்து தைச்சோம்னா நமக்கு வந்து அந்த இடத்துல அன்இவனாக வராது, ஈவனாக வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பக்கம் தைச்ச இது மெஷர்மெண்ட்டை வச்சு இன்னொரு பக்கமும் மெஷர்மெண்ட் வச்சதான் நமக்கு அந்த ரெண்டு அளவுமே வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக அந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணதை வந்து இது மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஆரம்பிக்கும் போதும் சரி, ஃபினிஷ் பண்ணும்போதும் நம்ம ரஃப் அடிக்கணும். இப்போ பாருங்கள், மேல் பீஸ் வந்து முடிஞ்சிச்சு. நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கீழ் பீஸுமே தைச்சிருக்கேன். இந்த ரெண்டு பீஸுமே எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நடுவில் ரஃப் அர்காத் போடணும். ஏன்னா இந்த அர்காத் போட்ட இடத்துல தான் ஃப்ளீட் வரும். இந்த அர்காத் போட்ட இடத்துல ஃப்ளீட் வரும்போது நமக்கு வந்து சைடு ஓப்பன், சுடியோட சைடு ஓப்பன் கிட்ட வந்து ஃப்ளீட் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது செமி பட்டியாலாக்கு எப்படி சைடில் ஃப்ளீட் வரும்ல அதே போல் இருக்கும். செமி பட்டியால மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த ஃப்ளீட் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் மேல் பக்கம் நல்ல பக்கம் வந்து மேலே வச்சு தைச்சிருக்கேன். அதுக்கு மேலே வந்து செகண்ட் பீஸ் ஃபஸ்ட்டு பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு பீஸுமே ஒன்றா ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம மடித்து தைச்சிருக்கோம்ல அந்த இடத்துல ரெண்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அந்த இடமும் முன்னாடி தைச்ச பீஸோடைய சைடுமே வந்து ஒன்றா வச்சு அங்கே குண்டூசி போடணும். ஏன்னா அப்போ அந்த மாதிரி குண்டூசி போடும்போது தான் நமக்கு அது ஈவனாக வரும், அன்இவனாக வராததை போல் பார்த்துட்டு இதுக்கு பாதி அதுக்கு பாதி சொல்லி நம்ம துணியோட மெஷர்மெண்ட்டை வந்து விடணும். நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணதுலேருந்து 1 7 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணணும். ரெண்டு இடத்துலையுமே இந்த மாதிரி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போடுறோம். 1/2 இன்ச்சில் தான் தையல் போடணும். எப்பவுமே ஃபேண்ட் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சில் வந்து தையல் போடணும். இந்த மாதிரி வந்து 7 இன்ச்சுலேருந்து 8 இன்ச்சு வரைக்கும் நான் மார்க் பண்ண இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ளீட் வைக்க போகிறேன். நான் வைக்கிற ஃப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற போல் வைக்கிறேன். உள்ளே வந்து 1/4 இன்ச்சு கிளாத் வந்து உள்ளே வர மாதிரி நான் ஃப்ளீட் வைக்கிறேன். நம்ம எடுத்திருக்க துணியோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட் வைக்கலாம். இங்கே வந்து 1/6 இன்ச்லேருந்து 5 இன்ச்லேருந்து 6 இன்ச் ஃப்ளீட் வந்து வர மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட் வச்சுருக்கோம். இந்த ஃப்ளீட் மடித்து வைக்கும் பொழுது இந்த சைடில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் லூஸாகவும் சுருக்கு முடிச்சு இந்த இடம் ஃப்ளீட்டும் நல்லா பெருசாகவும் இருக்கிற போல் தெரியும். இப்போ பாருங்கள், எந்த இடத்துல நம்ம அர்காத் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஃப்ளீட் வர போல் நம்ம மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கணும். ஒரு ஃப்ளீட் என்ன அளவு வச்சோமோ அதே போல் வந்து இருக்கிற எல்லா ஃப்ளீட்டுமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் வந்து உள்ள துணி போகிற மாதிரி மடித்து வச்சு தைக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சு முடித்ததுக்கு பிறகு வந்து லாஸ்ட்டு ஃப்ளீட் வைக்க போகிறோம். இந்த லாஸ்ட்டு ஃப்ளீட் வைக்கும் பொழுது மொத்தம் எவ்வளோ துணி இருக்குது எக்ஸஸ் அந்த துணி எல்லாமே அதுக்குள்ளே வர மாதிரி வைக்கணும். இப்போ 1/2 இன்ச்சு நான் தையல் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக தையல் போட போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் போடும் பொழுது ஆல்ரெடி வந்து கீழ் பீஸும் மேல் பீஸும் வந்து ஒன்றா இருக்கிற போல் பார்த்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு அந்த மேல் பக்கம் காட்டுறேன். மேல் பக்கம் காட்டும்போது ஃப்ளீட் அந்த சுருக்கம் எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்கள். பெருசு பெருசாக நம்ம ஃப்ளீட் வைக்கும்போது வந்து அந்த இடம் சுருக்கம் வந்து நல்லா அழகாக தெரியும். இதுக்கு பிறகு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது இடம் வந்து நூல் சிக்கிடுச்சு, அதனால வந்து நான் வெளியில் மிஷின்லேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளீட் வைக்கும்போது ஆப்போசிட்டாக வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் சைடு மடிச்சோம்னா அடுத்த ஃப்ளீட் வந்து நம்ம லெஃப்ட் சைடு மடிக்கிற மாதிரி வரணும். ஒன்று வந்து நம்மளை பார்க்குற மாதிரி ஃப்ளீட் வைக்கணும், இன்னொன்று வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்க்குற மாதிரி ஃப்ளீட் வைக்கணும். இப்போ வந்து நான் அந்த ஃப்ளீட்டும் இந்த ஃப்ளீட்டும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து நம்ம பக்கமாக என்னோடைய பக்கமாக வந்து மடிக்கிற மாதிரி நான் ஃப்ளீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஃப்ளீட் பண்ணும் பொழுது எடுக்கும் பொழுது அந்த ஃபினிஷிங் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டுமே நம்ம சைடில் பார்க்கும் பொழுது வந்து அழகாக இருக்கும், ஒரே ஈவனாக இருக்கிற போல் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கிறோம்.
ஒன்று ரைட் சைடு இன்னொரு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி வந்து வைக்கணும். ஒன்று நம்மளை பார்க்குற மாதிரி, இன்னொன்று வந்து நமக்கு ஆப்போசிட்டாக பார்க்குற மாதிரி ஃப்ளீட் வைக்கணும். இது இப்போ ஃப்ளீட் வச்சு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. செகண்ட் வந்து ஒரு 5 to 6 ஃப்ளீட் வரும்னு நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு ஃப்ளீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ லைட்டாக இங்கே எக்ஸஸ் இருக்குது, இந்த எக்ஸஸை கட் பண்ணிடணும். இதுக்கு பிறகு வந்து நம்ம படிமான தையல் போடணும். படிமான தையல் போடும்போது இந்த ஆரஞ்சு துணி வந்து மேல் பக்கமாக வர மாதிரி உள் சைடு வந்து நகர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து படிமான தையல் போடணும். படிமான தையல் வந்து மேல் அந்த பாட்டம் பீஸில் தான் போடணும். கீழே ஃப்ளீட் வச்சுருக்க இடத்துல வந்து படிமான தையல் போடக்கூடாது. இந்த ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது வந்து நம்ம 1/4 இன்ச்சில் வந்து தையல் போடணும். ஏன்னா உள்ளே 1/2 இன்ச் துணி வந்து இப்படி அப்படி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1/4 இன்ச்சில் தையல் போடுவோம். இது முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சைடை வந்து நாடா கோக் போடணும்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்த ரஃப் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு 1/2 இன்ச்சில் வந்து தையல் போடணும். இந்த இடமே வந்து நீங்கள் மடித்து தைக்கிறது அந்தளவு தைக்கலாம். டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்போ 1/2 இன்ச்சில் டபுள் தையல் போட்டோம். இப்போ சைடு வந்து முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் ஒரு சர்க்கிள் வந்து ஃபேண்டோடைய பாட்டம் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கால் பாதம் கிட்டேருந்து அந்த சைடு மட்டும் பிடிக்கணும். இந்த சைடு பிரிக்கும்போது நமக்கு மொத்தம் வந்து எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் நம்ம தேவையோ அந்த அளவுக்கு மறப்போம். எனக்கு 6 இன்ச்சு ஒரிஜினல் அளவு தேவையான அளவு, ப்ளஸ் வந்து நான் 1/4 இன்ச்சு வந்து எக்ஸஸாக இருக்குது. இப்போ வந்து இந்த எக்ஸஸாக இருக்க துணி வந்து அப்படியே இருக்கட்டும். கீழேருந்து அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்து 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கிட்டு வரணும். அப்படியே 1/4 இன்ச்சு வரும்பொழுது அந்த அந்த சைடு பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணல, அந்த ஜாயின் கிட்ட வரும்போது கரெக்டாக நம்ம 1/2 இன்ச்சு வர மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். கீழே ஸ்டார்ட் பண்ணது 1 இன்ச்சுக்கு எக்ஸஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 இன்ச் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து நல்லா ரஃப் அடிக்கணும். ஏன்னா ரஃப் அடிக்கும் பொழுது சீக்கிரமாக அந்த தையல் பிரியாது, இல்லைன்னா வந்து சீக்கிரமாக ஒரு முறை யூஸ் பண்ணும்போது ஸ்டிச்சிங் வந்து பிரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் 1 கால் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னொருமே வந்து அதே மெஷர்மெண்ட் வச்சு இன்னொரு பீஸுமே நம்ம தைக்கணும். இந்த மாதிரி 1 பீஸ் அளவு வச்சு இன்னொரு பீஸ் மார்க் பண்ணி தைக்கும்போது ரெண்டுமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் வரும். இது முழுசாகவே நான் வந்து அளவு ஃபேண்ட்டை வச்சு நம்ம இது பண்ணலை. அளவு ஃபேண்ட்டை வச்சு நான் பாருங்கள் ஒரு இடத்துல மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலை. இது ஃபுல்லாகவே மெஷர்மெண்ட் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்க டிசியில் மார்க் வச்சு இந்த அளவே வச்சு நான் மெஷர்மெண்ட் வச்சு தான் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி அந்த கால் கிட்டலாம் இது பண்ணேன். நீங்கள் வந்து பண்ணும் பொழுது வந்து ஆரம்பத்தில் டைலரிங் கற்றுக்கிறவங்க வந்து அளவு ஃபேண்ட்டை வச்சு கரெக்டாக அந்த கால் அளவு கிட்ட இடுப்புக்கிட்டே இது எல்லாமே எவ்வளோ இருக்குன்னு பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுங்கள். இப்போ வந்து எக்ஸஸாக எவ்வளோ துணி இருக்கோ அந்தளவு துணியை வந்து நம்ம கட் பண்ணணும். நார்மலாக டைலரிங் பண்ணும் பொழுது வந்து நம்ம கற்றுக்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம 1 வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சிட்டோம். செகண்ட் வந்து 1/4 இன்ச்சு நம்ம தையல் போடணும். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து சப்போஸ் அது டைட் ஆகிடுச்சுன்னா அவங்களே பிரிச்சுக்கிட்டோன்றதுக்காக ஃபேண்ட்டில் வந்து சைடு அந்த ஃபினிஷிங் பண்ணும்போது டபுள் தையல் போட்டு நம்ம தரப்போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இப்போ ரெடிமேட் நாட் இருந்தால் இந்த நாட் வந்து இன்செக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா துணியில் மீறினா கூட நம்ம நாட் ரெடி பண்ணிடலாம்.